நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இந்த வீடியோவில் வந்து சிந்து சமூக நாகரத்தின் எல்லைகள் எது வரைக்கும் பரவி இருக்குது அப்படிங்கிறத பார்த்தினா ஒரு சின்ன ஷார்ட்கட் நம்ம பார்க்க போகிறோம் அந்த ஷார்ட்கட் என்ன அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்து கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு அப்படின்னு நானாக வந்து பிரியும் சிந்து சமூக நாகரிகங்கள் வந்து எல்லைகள் வந்து கிழக்கே வந்து எது வரைக்கும் இருக்குது மேற்கு எது வரைக்கும் இருக்குது அதே மாதிரி வடக்கு வந்து எது வரைக்கும் தெற்கு எது வரைக்கும் அப்படிங்கிற மாதிரி எல்லைகள் தனியாக இருக்கும் இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் நம்மளுக்கு அடிக்கடி எக்ஸாமில் கேட்கறதுக்கு உண்டு அதாவது சிந்து சமவெளி அப்படிங்கிறது நம்ம சிந்து சிந்து நதி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம் சிந்து நதி எப்படின்னா கிழக்கே அப்படிங்கிறத வந்து கீழே அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க மேற்கு அப்படிங்கிறது மேலே அப்படின்னு வச்சுக்கோங்க கிழக்கே வந்து உத்தேசமாக வந்து எவ்வளோ ஆழம் இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க சிந்து நதிக்கு கீழே ஆழம் எவ்வளோ இருக்கும் உத்தேசமாக அப்படின்னு கேட்குறாங்க அப்படின்னா கிழக்கே ஆலம் கீர்பூர் உத்தேசம் அப்படின்னா உத்தரப்பிரதேசம் ஏன்னா அந்த ஆலம் வந்து உத்தரப்பிரதேசத்தில் இருக்குது அடுத்து வந்து மேற்கே அப்படின்னா மேலே அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க மேலே எப்படி இருக்குன்னா அந்த சிந்து சிந்து நதியுடைய தண்ணி வந்து மேலே வந்து சூடாக இருக்கும் அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க சுட்கா ஜென்போர் அதாவது இது பாகிஸ்தான்ல இருக்குது போர் அப்படின்னாவே இந்தியா பாகிஸ்தான் அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க சுட்கா ஜென்போர் இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாகிஸ்தானில் இருக்குது அடுத்து வடக்கு வடக்கு அப்படின்னாவே வா பாருங்க வாவை வாவை தான் வந்து நம்ம அப்படியே ஷாவாக போடுவோம் அதனால வடக்கு அப்படின்னா கை அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க கை அதாவது கை அப்படின்னா நம்ம எப்படி இருக்கோம் அப்படின்னா நம்ம ட்ரெஸ்ஸில் வந்து கை அப்படின்னா ஆப்கை தான் வச்சுருப்போம் அதனால வந்து ஆப்கை ஆப்கானிஸ்தான் ஷாட்டு கை அப்படின்னா கையில் வந்து நம்மளுக்கு வந்து ஆப்கை வச்சு தான் ட்ரெஸ் போடுவோம் ஷர்ட் போடுவோம் அந்த மாதிரி கை அப்படின்னா அது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்கானிஸ்தான் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்து தெற்கு இது வந்து ஆல்ரெடி நம்ம கிழக்கு மேற்கு வடக்கு மூணுமே நம்மளுக்கு தெரிஞ்சது அப்படின்னா ஆப்ஷனில் வந்து நம்மளால தெற்கு ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும் தெற்கே வந்து டைமா பாத் அதாவது கடைசியாக நம்ம என்ன பண்ணுவோம் சிந்து நதிக்கு போனால் அங்கே பாத் பண்ணிட்டு தான் வருவோம் இந்த பாத் அப்படின்னா குளிக்கிறதுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க இது எங்கே இருக்குதுன்னு பார்த்திங்க அப்படின்னா மகாராஷ்டிராவில் இருக்குது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நம்ம சிந்து சமூக நகரத்தினுடைய எல்லைகள் வந்து எது வரைக்கும் பரவி இருக்குது அப்படிங்கிறத வந்து நம்ம சின்ன ஒரு ஷார்ட்கட் மூலம் நம்ம பார்த்துருக்கோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா டூ வேர்ட்ஸ் சக்ஸஸ் அகாடமி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்